நீங்கெல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவு தான் இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறகு. ஸோ இவ்வளவு சிறப்பான நாள்ல கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமரா மேன்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்க்கை வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து என்னுடைய ரசிக மன்னர்கள் இன்னும் அம்மா கண்ணர் அவர் கண்ணகன் அவர் மோகன் ரசிக மன்னர் சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு, என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நான் நிறையா சினிமா துறைக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷன்கள் நடந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டு அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அல்ல. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனேஜோட அவர் நடக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறது காரணம் அவருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாந்த் வர்றது என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாந்தம் இருந்தாலும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞான இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாந்தம் கிட்ட இருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுக்கு தான், அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு கிட்ட இருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்க, யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்சிஆர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துல இவருதான். எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான், ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும் போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும். அந்த பாட்டு அதில் என்னென்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது, அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா கவனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மாவை வாயை செய்வார். அது வந்து அந்த மியூசிக் மேலே இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் சம்மி கபூர், ராஜ்கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர், இந்த சம்மி கபூர்க்கார அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும் போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார், ஒரு சின்ன நிறுத்த கூட விடாமல் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாட்டில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிதாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த காட்டு வந்து என்னமான கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார். அதுக்கடுத்து யாருமே இருந்தாலும் ஈரோடே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை
இவரை பவுர் படத்துல வந்து இவர் ஹீரோ வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது, சிறு சிறுதெல்லாம் பார்க்கும்போது, டெஃபினட்டா வேற மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப்புக்கு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி, மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல அந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றது பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்பு முனை படமா அமையணும். அதுக்கு ரசிகர்களும் ஆதரவு இருக்கணும். இப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா இருக்குதோ, அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன் அகைன், ஹாப்பி பர்த்டே. நன்றி. கரெக்ட் டைம் கொடுத்துருவியா? இந்த வெள்ளம் நீங்க வேற சூப்பர் இருக்கேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, வர சார், பார்த்துக்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக இயக்குநர் செல், இயக்குநர் திரு விஜய்ஸ்ரீ அவர்கள் பேசுவார்கள். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ணேன்.